எல்லாருக்கும் வணக்கம். பயமறியா பிரம்மை ஜூன் 21ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் யாரோ கேட்டாங்க, இந்த படம் எதுக்கு தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தை தயவு செஞ்சு பிகினிங் டைட்டிலேருந்து வந்த தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா படம் வந்து அந்த 9 மணி ஷோ அப்படின்னா, அந்த 9 மணிக்கு ஆரம்பித்தோன்னே யூஸ்வலாக இந்த பிகினிங் டைட்டிலெலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கதையை ஆரம்பிக்கும். பட் இது வந்து பிகினிங் டைட்டிலருந்தே ஒரு அந்த நரேஷன் தொடங்கிடும். ஸோ தயவு செஞ்சு பிகினிங் மிஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டூ வாட்ச் ஃபிலிம் ஃப்ரம் த பிகினிங். ராகுல் கபாலி டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் கே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் இருக்குது. நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்மளுக்கு நிறைய இடத்துல, இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் இறங்கினீங்கனாலும் நிறைய இடத்துல நம்மளுக்கு கோபம் வர மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் நம்ம சமூக கட்டுப்பாடு இல்லாட்டின்னா நம்ம சொசைட்டி அந்த ஒரு அதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கோபம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த படத்தில் வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு கோர். ஷோ ஜேடி லீட் ரோல் பண்ணியிருக்காரு, குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு, ஜான் விஜய். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். பயமறியா பிரம்மை in theaters from June 21st. நான் பயமறியா பிரம்மன் படத்தோட டைட்டிலே ஒரு பயத்தை கலந்துது. நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது? பயமறியா பிரம்மன் நீங்க படம் பார்த்ததினால உங்களுக்கு பயத்தை கலப்புதா இல்ல டைட்டிலேயே பயத்தை கலப்புதா? படம் பார்த்ததாலேயும் பயத்தை கலப்புது, டைட்டிலேயும். ஓகே. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, சரி, நம்ம பிரம்மைக்கு வந்து பயம் கிடையாது இல்லையா? நம்ம பிரம்மை அப்படிங்கிறது நம்ம என்ன, நம்ம அப்படி ஒரு லிமிட்டேஷனும் இல்லாமல் யோசிக்கிறது தான். ஸோ அந்த லிமிட்டேஷனுக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, அதுதான் மீனிங். ஸோ டைரக்டரை பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. அவர் வந்து ஆள் ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் ஆசிரியர் மாதிரியே இருக்கு. கண்டிப்பாக இஸ் எ வெரி குட் ரைட்டர், வொரேஷியஸ் ரீடர். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அதுதான், அவர் வந்து பயங்கரமாக படிப்பார். த நாலேஜ் ஹி ஹேஸ் இஸ் அன்பிலீவபிள். ஸோ இன்னும் கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார். அண்ட் அது எல்லாமே வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட், அது மட்டும் நான் சொல்லுவேன். படத்தில் வயலன்ஸ் அதிகமாக இருக்கானே? இருக்கா? நீங்கள் தான் சொல்லுங்கள். வயலன்ஸ் அதிகம்னு சொல்ல மாட்டேன், வயலன்ஸ் இருக்குது ஆனால் அதிகம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சி, நான் இதை வந்து இப்படி தான் நான் பார்க்குறேன். நம்ம எல்லாத்துக்குமே நார்மல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கோபம் இருக்குது. அந்த வந்து ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வயலன்ஸ் இருக்குது. அந்த வயலன்ஸ் வெளியே தெரியாது, நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதம் இதெல்லாம் தான் ஏன்னா அந்த தோற்றம் அப்படிங்கிறதுல எல்லாம் மறைஞ்சிருது. பட் உள்ள ஒரு விஷயம், உள்ள ஒருத்தன் இருக்கான்ல. ஸோ அதை வந்து பயங்கர வெளிப்படையாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சின்ன பசங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு படம் இருக்கு. இது வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சி, இது படத்தோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி எ ப்ராப்ளம். கண்டிப்பா நடிப்பேன். நன்றி.